हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू आरवी तमिल व्लॉग्स इनकी वीडियो नम्बर एन्ना पाक पोरोना फोर्थ मंथ ऑफ फेटल डेवलपमेंट ना लास्ट वीडियो वह पाती थर्ड मंथ ऑफ फेटल डेवलपमेंट पटर सो सिम्टम्स एपी नम्बर वेले तायमारा एक अभी ना शेर पड़े वीडियो लिंक डिस्क्रिप्शन ना कुछ चेक पड़ी पांग तो लास्ट वीडियो उंगलुक्किट्ट ना सोल्लिरुंदेन्लया थर्ड मंथ उंगलोड बेबी ग्रेप साइज़ल इरुप्पांग सो इप्पा वंदु पाथिंगना फोर्थ मंथ उंगलोड बेबी और चिन्न लेमन साइज़ अलवुक्कु ग्रो आयिरुप्पांग வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிஞ்சிச்சு இப்போ தாய்மார்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருப்பாங்க சோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இந்த அளவுக்கு சோம்பல் வாமிட் டயர்ட்னஸ் எல்லாமே அவ்ளோ இருக்கவே இருக்காது அதாவது இந்த 4th मंथ ஆஃப் பிரெக்னன்சி நார்மலா என்ன சொல்வாங்கனா ஹனிமூன் பீரியட் ஆஃப் பிரெக்னன்சின்னு சொல்வாங்க சோ நம்ம வந்துட்டு நல்லாவே ஆக்டிவா இருப்போம் பயங்கர ஆக்டிவா இருப்போம் அதே மாதிரி இந்த सेकंड ट्रिमेस्टर वह पाती कई काल वो इलुत्तु पुडिक्र मारी वयिरु पगुदियिल अंदमारी इलुत्तु पुडिक्र मारी सो इत नैनिच्चु नम्म वंदु बयंदुक्क वेंडाम इदु एल्लामे वंदु पाथिंगना नार्मल दा अदु एल्लामे नम्म बेबी ग्रो आगुरक्कान सिम्टम्स दा இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேபி கை கால் எல்லாமே வந்துட்டு அசைப்பாங்க சோ நல்ல மூவ்மெண்ட்ஸ் நல்லாவே வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும் சில பேரால 4th मंथல இருந்தே ஃபீல் பண்ண முடியும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 5th मंथல இருந்தே ஃபீல் பண்ணுவாங்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே அவங்க கைய சூப்பர் ஆரம்பிச்சுடுவாங்க ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் ஐலிட் அந்த மாதிரி ஐலாஷஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா க்ரோ ஆக ஆரம்பிச்சிரும் பேபிக்கு அதே மாதிரி பொண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி சோ பிறப்புறுப்பு எல்லாமே வந்துட்டு இப்போ க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆயிடும் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோகா இதெல்லாம் பண்ணலாம் நீங்க எக்சர்சைஸ் பண்ற மாதிரி பர்சனா இருந்தீங்கனா கண்டிப்பா வந்துட்டு பிரெக்னன்சில எக்சர்சைஸ் பண்ணாதீங்க ஆஃப்டர் 7 मंथ्स க்கு அப்புறம் பிரெக்னன்சிக்குன்னு சொல்லிட்டு எக்சர்சைஸ் சொல்வாங்க சோ உங்களோட ஜைனகாலஜிஸ்ட் சோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க அதேமாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இடுப்பு பின்பகுதி ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருந்துச்சுனா ஒன் சைடா திரும்பி படுங்க எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் சைடு படுங்க மோஸ்ட்லி வந்துட்டு லெஃப்ட் சைடு படுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க சோ அதல தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு நல்ல ब्लड सर्कुलेशन கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் நீங்க ஃபர்ஸ்ட் 3 मंथ्स உங்களால சாப்பிடவே முடியாது because vomiting sensation அதிகமா இருக்கனால சோ 4th मंथல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவே நிறைய சாப்பிடணும் நீங்க ஒரே டைம் எல்லாமே சாப்பிடலாம் முடியலனாலும் பரவால கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1 hour once or 2 hour once இந்த மாதிரி வந்துட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் gap விட்டு சாப்பிடுங்க because இனிமேட்டு நீங்க சாப்பிட போறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு சாப்பிடணும் சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நல்ல ரொம்ப புரோட்டீன்ஸ் கால்சியம்ஸ் அயன் எல்லாமே நிறைய இருக்கிற கண்டென்ட்ஸ் மாதிரி பார்த்து சாப்பிடுங்க இந்த मंथ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன்லாம் எதுவும் கிடையாது just ஜெனரல் செக்அப் மட்டும் தான் வர சொல்வாங்க இந்த मंथ உங்களுக்கு நல்ல எனர்ஜியா இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவா ஏதாச்சும் பண்ணுங்க சோ அப்பதான் உங்களோட குழந்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா brain developments ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா RV தமிழ் vlog சேனலை subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க bell iconல order option கொடுத்துக்கோங்க plus உங்களோட friends and family க்கு share பண்ணுங்க like பண்ணுங்க comment பண்ணுங்க thank you so much for watching friends